கூட்ட குடியை திட்டத்தின் மூலமாக குடியை புரட்சியை தீர்த்து வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, போக்குவரத்து வசதி வேணுங்க, ஈரோட்டுக்கு வேணுங்க, கோயம்புத்தூருக்கு வேணுங்க, பெங்களூருக்கு வேணுங்க, எங்கெங்கெல்லாம் கேட்டீங்களோ அங்கெல்லாம் பேருந்து இயக்கியாச்சு. நகர பேருந்து கேட்டீங்க, இன்னும் கேட்டா கொடுக்குறோம், எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறோம். நீங்க தானே முதலமைச்சர், நீங்க போற உத்தரவை நான் செயல்படுறது என்னுடைய வேலை. ஆக 2011 முந்தி நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி பணவாசி பேரூராட்சி எப்படி இருந்தது என்று எண்ணி பாருங்க. 2011 பிறகு இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் அமைச்சராக பொறுப்பேற்று, நான் சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி எப்படி இருக்குது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. நம்முடைய பகுதி மக்கள் வச்ச கோரிக்கைகள்லாம் நான் நிறைவேற்றுகிறேன். ஆனால் ஸ்டாலின் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு. அதோட